வால்மீகே நாரதோ வச்சஹா ஸ்ரூயதாம் இதி சாமந்த்ரிய ப்ரஹ்ருஷ்டோ வாக்கியம் அப்ரவீத். வால்மீகி மகர்ஷியும் மூணு உலகங்களும் தெரிஞ்சவர். வால்மீகியினுடைய நிஷ்டையை பார்த்து பரம சந்தோஷப்பட்டார். பிரகிருஷ்டஹா வாக்கியம் அப்ரவீத்து, அடேடே நான் எது ஒன்றுத்த சொல்ல வந்தேனோ அதையே கேட்கிறாரே அவர். இதுக்குதான் சகிருதயம்னு பெயர். சத்சங்கத்தில் உள்ள ஒரு பாந்தவியம் வேற எதுலையுமே கிடையாது லோகத்தில். அதில் ஏற்படக்கூடிய ஒரு உறவு, பிரீத்தி, பிரேம. என்ன, இவாளும் ராமகுணங்களை கேட்க வந்தவா, நானும் ராமகுணங்களை சொல்ல வந்தவன் அப்படிங்கிற ஒரு பாந்தவியம். பகவத்குணம்தான் இங்கே பாந்தவியம் என்று இருக்கும்பொழுது வரக்கூடிய ஒரு பிரீத்தி இருக்கே, அதில் தான் பிரகிருஷ்டஹா வாக்கியம் அப்ரவீத்து. நாரத மகர்ஷி சந்தோஷமாக சொல்ல ஆரம்பித்தார். பகவோ துர்லபாச்சைவ ஏத்வயா கீர்த்திதா குணாஹ முனே வக்ஷாம்யஹம் புத்வா தைரியுக்தா ஸ்ரூயதாம் நரஹ. துர்லபம், நீங்க இவ்வளவு கல்யாண குணங்கள் சொல்றாளே, இவ்வளவு கல்யாண குணங்களும் ஒத்தரிடத்திலேயே இருக்கிறதுங்கிறது அத்தியந்தம் துர்லபம். இருந்தாலும் அது மாதிரி ஒருத்தர் இருக்கார்னா உலகத்தில் இருக்கார், நம்ம வாடுற உலகத்தில் தான் இருக்கார். அவரை பத்தி சொல்றேன், கேளுங்கள். இக்ஷ்வாகு வம்ச பிரபவா ராமோ நாம ஜனைஸ்ருதா நியதாத்மா மகாவீரியா த்யுதிமான் த்ருதிமான் வசீ. இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்தவர் அவர். உலகம் முழுக்க ராமர் ராமர் ராமர்னு அவரை பற்றி தானே பேசின்னு இருக்கு, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணுமே. நியமம் உடையவர், மகாவீரன், பெரிய தேஜஸ் உடையவர், அசாத்தியமான தைரியசாலி, ஸ்திர புத்தி உடையவர், இந்திரியங்களை வென்றவர். புத்திமான் நீதிமான் வாக்மி ஸ்ரீமானு சத்ரு நிபர்ஹணஹ விபுலாம் சோ மகாபாஹு கம்புக்ரீவோ மகாஹனு. அபாரமான மேதாவிலாசம் உடையவர், புத்திமான், நீதி உடையவர், பேச்சாற்றலில் சிறந்தவர். வாக்மி ஸ்ரீமானு, ரொம்ப ஸ்ரீமானா இருப்பாராம். அதாவது ஸ்ரீஹீன மங்களம்னு அர்த்தம். அவரை பார்த்தாலே லட்சுமீகரமா இருக்குமா. ஸ்ரீமானு சத்ரு நிபர்களாக தீய சக்திகளை வெல்லக்கூடியவர், விசாலமான தோள்பட்டை உடையவர். விபுலாம்சோ மகாபாகு, உருண்டு திரண்ட புஜதண்டங்களை உடையவர். கம்புக்ரீவஹா மகாஹனுகு, சங்கு போன்ற கழுத்து உடையவர், அதில் மூன்று ரேகைகள் உடையவர். புஷ்டியான கன்னங்கள் உடையவர், அதில் குண்டலங்கள் வந்து ரிஃப்ளக்ட் பண்ணுவான். மகோரஸ்கஹா மகேஷ்வாசஹா கூடஜத்ருஹு அரிந்தமஹா ஆஜானு பாஹுஹு சுசிராஹா சுலலாட்டஹா சுவிக்ரமஹா. விசாலமான வட்சஸ்தலம் உடையவர் மகோரஸ்கஹா. அஸ்திரசஸ்திரங்கள்லாம் திறன்பட தெரிஞ்சவர் மகேஷ்வாசகாக. அவருடைய தோள்பட்டையில் இருக்கக்கூடிய எலும்பு உள்ளே மறைஞ்சிருக்குமா. கூடஜத்ருஹு ஆஜானுபாகுவாக இருப்பார். ஒரு அழகான சத்திரம் போன்ற தலை உடையவராக இருப்பார். சுசிராக, விசாலமான நெற்றி உடையவராக இருப்பார். சுலலாட்டாக, நல்ல கதி உடையவர், கஜகதி சிம்மகதி உடையவர். சுவிக்ரமாக சமஹா சம விபக்தாங்கஹா ஸ்னிக்தவர்ணஹா பிரதாபவானு பீனவக்ஷா விசாலாட்சஹா லக்ஷ்மீவானு சுபலக்ஷணஹா. சம விபக்தாங்கஹா, அவருடைய திருமேனியில் உள்ள அங்கங்கள்லாம் வெல் ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்குமா. அதாவது எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குமா. ஏதோ ஒரு இடம் தொளக்கு புளக்கும் தொங்கிறது, இந்த இடத்துல தேவையில்லாத ஊழச்சதை சேர்ந்துருக்கு, இந்த இடம் ரொம்பவே ஒன்றுமே இல்லாமல் இருக்குது என்றெல்லாம் இல்லாமல் பக்காவாக இருக்குமா. எந்தெந்த இடத்துல என்னென்ன சைஸுக்கு இருக்கணுமோ. சம விபக்தாங்கா, செமெட்ரிக்காக இருக்குமா. சம விபக்தாங்கா, அது எப்படி எப்படி இருக்குது, அது ஒரு கோயின்சிடன்ஸ் இல்லை. அது எப்படி எப்படி இருக்குது என்று கேட்டால் சமஹா. என்ன, அவரோட லைஃப் ஸ்டைலே செமெட்ரிக்காக இருக்கும். யாரோட லைஃப் ஸ்டைல் வந்து பேலன்ஸ்டாக இருக்கோ அவளுடைய சரீரமும் பேலன்ஸ்டாக தான் இருக்கும். அதனால வெறும்ன சம விபக்தாங்கான்னு சொல்லாமல் சமஹா. அவர் சுரூபத்தை சொன்னார் சமஹான்னு, அப்புறம் அவர் திருமேனியை சொல்கிறார் சம விபக்தாங்கா.
அவருடைய ரூபம் அவருடைய சொரூபத்தை ரிஃப்ளெக்ட் பண்றது. சமஹா சம விபக்தாங்கா ஸ்னிக்த வர்ணஹாகா, ஸ்னிக்த வர்ணமா இருக்கார், அழகான சொல்லுது, ஆகர்ஷிக்கக்கூடிய வர்ணம்னு அர்த்தம். அல்லது அவருடைய வர்ணம் ஸ்னிக்த அப்படின்னா திரவிக்கிறது, அவர் கரிய வண்ணம் தான் ராமர், வர்ணம் சியாமம் சமாஷ்டிதா, கரிய வண்ணமான அவரோட திருமேனி கொஞ்சம் ஆயிலிஷா இருக்குமா, அதுதான் ஸ்னிக்த வர்ணஹா பிரதாபவானு. புஷ்டியான வட்சஸ்தலம் உடையவர், பீன வட்சாகா தீர்க்கமான கண்கள் உடையவர், காது வரை நீண்ட கண்கள் உடைய விசாலாட்சாக, இதெல்லாம் சுப லட்சணங்கள். ராமருடைய திருமேனி அழகை இவ்வாறு சொல்லி வந்தார், சுப லட்சணஹா தர்மஜா சத்யசந்தச்சேகே பிரஜானாம் ச ஹிதே ரதஹ யசஸ்வி ஞான சம்பன்னஹா சுசிஹி வஸ்யஹ சமாதிமானே. தர்மஜர் சத்யசந்தர், எல்லா ஜனங்களுக்கும் ஹிதத்திலேயே எப்பொழுதும் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர், நல்ல புகழ் உடையவர், பெரியோர்களால் போற்றப்படுகிறவர், யசஸ்வி ஞான சம்பன்னஹா நல்ல ஞானம் உடையவர். ஞானம் உடையவர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மூணே மூணு வாக்கியங்களை இங்கே சூத்திரம் மாதிரி போடுறார், சுச்சிஹி வஷ்யா சமாதிமான். சுச்சிஹின சுத்தமாக இருக்கிறவர், சுத்தம்ங்கிறது சரீர சுத்தி, சரீர சுத்தி, இதில் யம நியமங்கள் அடக்கம், சுச்சிஹி ஆசனம் பிராணாயாமம் கூட அடக்கம்னு வச்சுக்கோங்களேன். வஷ்யா புலன்களை ஜெயிக்கிறது, இதில் பிரத்யாகாரம் அடக்கம், தாரணாத்தியானம் அடக்கம், அஷ்டாங்கம் சமாதிமானு என்கிறதுல சமாதி அடக்கம். அங்கே எட்டா பதஞ்சலி சொன்னதை இங்கே மூணா சொல்கிறார், சுச்சிர் வஸ்யா சமாதிமானு என்று சொல்லுகிறார். அதாவது சுச்சிஹி யமநியமங்கள், இது அதாவது அது மூலமாக தன்னுடைய சுத்தி, அந்த சுத்தியை வச்சுருக்கிறவர் சுச்சிஹி, இந்திரியங்களை வசப்படுத்தினவர், அதுதான் பிரத்யாகாரம் தாரணாத்தியானம், சமாதிமானுங்கிறது அவருடைய சமாதி. இதெல்லாம் அவரிடத்துல சாதனையா இல்லாம இயல்பாகவே இருக்கக்கூடியது. இதுதான் சுச்சிரு வஷ்ய சமாதிமானு பிரஜாபதி சமஸ்ரீமானு தாத்தாரிபு நிஷூதனஹா. பிரஜாபதிக்கு ஈடா இருப்பார், பிரஜாபதினா யாரு, பிரம்மா, பிரம்மான யாரு, மகத்தத்துவத்தோட அதிதேவத்தை. மகத்தத்துவம்னா என்ன, சொச்சத்துவம் அதிகாரித்வம் சாந்தத்துவம் இது சேதசகா. சொச்சத்துவம்னா தெளிவு, அவிகாரித்வம்னா விகாரம் இல்லாத தன்மை, சாந்தத்துவம்னா சாந்தி. இந்த சித்தத்தினுடைய இந்த மூணு ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் மகத்தத்துவம்னு பேர், அதனுடைய அதிதேவத்தை தான் பிரம்மா. பிரம்மாவுக்கு ஈடா ராமர் இருக்காருன்னு என்ன அர்த்தம்னா, தெளிவாக இருக்கக்கூடியவர் சொச்சத்துவம், விகாரம் இல்லாத இருக்கிறவர் அவிகாரித்வம், சாந்தத்துவம் பிரசாந்தமாக இருக்கக்கூடியவர். பிரஜாபதி சமஹா ஸ்ரீமானு தாத்தா, ஜகத்தினுடைய தாரகர், ரிபு நிஷூதனஹா ரட்சிதா ஜீவலோகசிய தர்மசிய பரிரட்சிதா ரட்சிதா சொசிய தர்மசிய சொஜனசிய ச ரட்சிதாகா. உலகத்தை முழுக்க காப்பாத்துறவர். சில பேர் உலகம் முழுக்க காப்பாத்துறேன்னு போயிட்டு தன்னோட குடும்பத்தை விட்டுடுவார், ஆனால் இவர் குடும்பத்தையும் காப்பாத்துறவர். சில பேர் உலகம் முழுக்க காப்பாத்துறேன் குடும்பத்தை விடுவார் இல்லையா, பல பேர் உலகம் முழுக்க காப்பா குடும்பத்தை காப்பாத்துறேன்னு சொல்லி உலகத்தை விட்டுடுவார். அப்படி இல்லாமல் இவர் குடும்பத்தையும் காப்பாத்துறவர், உலகத்தையும் காப்பாத்துறவர், தர்மத்தையும் காப்பாத்துறவர், சுதர்மத்தையும் காப்பாத்துறவர். தர்மத்தை காப்பாத்துறவர்னா லோகஹிதம் பண்ணுறவர்னு அர்த்தம், சுதர்மத்தை காப்பாத்துறவர்னா ஸ்வகர்மானுஷ்டானங்களை விடாத பண்ணுறவர்னு அர்த்தம். அதுதான் இங்கே அழகா சொல்றார். சுஜனசிய ரட்சிதாங்கிறதுக்கு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா இன்னொரு ஒரு அழகான அர்த்தம் சொல்லுவார். என்ன அர்த்தம் என்றால், பொதுவாக லோகம்னு ஒன்று இருக்கு பிரபுவுக்கு, தன்னுடைய பக்தாள்னு ஒன்று இருக்கு, ரெண்டுத்தையும் காப்பாத்துறவர். லோகத்துக்குள்ள தன்னோட பக்தாள் அடக்கம் இல்லையா, அது தனியா சொல்லுவானே என்று கேட்டால் தனியா சொல்ல வேண்டி இருக்கு. ஏன்னா லோகத்தை அவர் காப்பாத்துற முறை எப்படி இருக்குன்னா, சர்வேஸ்வரன் இல்லையா, அதனால சூரிய வெளிச்சத்தை கொடுத்து, சந்திர வெளிச்சம் ராத்திரி ஆச்சுன்னா சந்திர வெளிச்சத்தை கொடுத்து, நல்லா வீசக்கூடிய காற்றை கொடுத்து, இது மாதிரிலாம் உலகத்தை காப்பாத்துறாரு. இது எல்லாருக்கும் போதும், பக்தனுக்கோ அபக்தனுக்கோ எல்லாருக்கும் போதும், இதை கொடுத்து உலகத்தை காப்பாத்துறார். பக்தாளெல்லாம் எப்படி காப்பாத்துறார் என்று கேட்டால், சத்சங்கத்தை கொடுத்து, ராமாயணத்தை கொடுத்து, குருநாதனை கொடுத்து, ராம கதையை கொடுத்து காப்பாத்துறார். தன்னுடைய திருவடி சாயையை கொடுத்து, திருவடி நிழலை கொடுத்து காப்பாத்துறார். அதனால
ரட்சிதா ஜீவலோகசிய சுவஜனசிய ரட்சிதா என்று சொல்ல வேண்டியிருக்கு. வேத வேதாங்க தத்துவஜ்ஞா தனுர்வேதே ச நிஷ்டிதா சர்வ சாஸ்திரார்த்த தத்துவஜ்ஞா ஸ்மிருதிமானு பிரதிபானவானு. வேதங்கள் தெரிஞ்சவர், வேதம் மட்டும்தான் தெரிஞ்சவரா என்றால், வேதங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு வேத அங்கங்கள் வேணும். சிக்ஷை, கல்பம், நிருக்தம், வியாக்கரணம், சந்தசு, ஜோதிஷம் என்று ஆறு அங்கம் வேதத்துக்கு. அந்த அங்கங்களோட திருஷ்டியில தான் வேதத்தை பார்க்க முடியும், பார்க்கணும். அதனால வேத வேதாங்க தத்துவஜாங்க. அப்புறம் என்னென்ன, தனுர்வேதேச்ச, தனுர்வேதத்துல மிகவும் சிறந்தவர், அதுல நிஷ்டை உடையவர், தனுர்வேதேச்ச நிஷ்டிதா என்று இந்த சாஸ்திரங்களுடைய லிஸ்ட் போட்ட வால்மீகி. இதோட சாஸ்திரம் முடிஞ்சு விடலையே, இந்த லிஸ்ட்ல சாஸ்திரம் முடிஞ்சு போயிடுதானே, இல்லையே. அதனால எந்த இந்த ராமருக்கு தெரிஞ்ச சாஸ்திரங்கள்ல எதுவும் விட்டு போகக்கூடாதுங்கிறதுனால அப்புறம் சொல்றார், சர்வசாஸ்திரே அர்த்த தத்துவஜா, சர்வசாஸ்திரங்களும் தெரிஞ்சவர். சர்வசாஸ்திரங்களும் தெரிஞ்சவர்னு வெறும்னா மனப்பாடம் பண்ணவரா, சாஸ்திரங்கள்லாம் பொட்ட உரு அப்படின்னு ஒன்று உண்டு, அது மாதிரி மனப்பாடம் பண்ணவரா என்று கேட்டால், மனப்பாடம் பண்ணவரா மட்டும் இல்லைங்க, பின்ன என்னென்ன அர்த்த, சர்வ சாஸ்திர அர்த்த, அந்த சாஸ்திரங்களுடைய அர்த்தம் தெரிஞ்சவர். அர்த்தம் கூட தெரிஞ்சுவிடலாம், பாவம் புரியாது. அர்த்தங்கிறது தெரியணும், பாவங்கிறது புரியணும், பாவம் புரியணும், அது ரொம்ப முக்கியம். சாஸ்திரம்னா அப்புறம் சாஸ்திரத்தினுடைய அர்த்தம், அப்புறம் தாத்பரியம்னு ஒன்று இருக்கு, அதுதான் துவனி அப்படின்பா, ஆங்கிலத்தில் டோன் அப்படின்பா. எல்லாம் நம்மகிட்டே கத்துன்றது இப்போ தான் ஒரு 100 வருஷமாக டோன்னு சொல்லினு, அதுக்கு முன்னாடி கிடையாது. டிஎஸ் எலியட்னு ஒருத்தர் இந்தியாவில் இந்த துவனி அப்படிங்கிறத இவா வச்சுட்டுருக்கா சம்ஸ்கிருத சாகித்யத்தில் அப்படிங்கிறத பார்த்து, இது இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லையும் வேணும்னு அதை எடுத்துன்னு போனார். அவர் தான் டோன் அப்படின்னு ஒன்று பேச ஆரம்பித்தார். தேவையில்லாத விஷயம், விஷயத்துக்கு வரேன். என்னென்ன துவனி, பாவம், பாவார்த்தம், அது முக்கியம். எந்த ஒரு சாஸ்திரத்துக்கும் பாவம் தெரியல அப்படின்னா அந்த சாஸ்திரம் படித்து பிரயோஜனம் இல்லை, அதோட அர்த்தம் தெரிஞ்சுன்னு பிரயோஜனம் இல்லை. சர்வ சாஸ்திர அர்த்த தத்துவஜா, சாஸ்திரம் அர்த்தம் தத்துவம்னு மூணு சொல்கிறாருங்க. இது மூணும் பதஞ்சலி கூட சொல்கிறார் இல்லையா, சப்தம் அர்த்தம் ஞானம் அப்படின்னு மூணு சொல்கிறார். இங்கே சாஸ்திரம் அர்த்தம் தத்துவம் என்று வால்மீகி இதை சொல்கிறார். இது மூணும் தெரிஞ்சவர் ராமச்சந்திர பிரபு, சர்வ சாஸ்திரார்த்த தத்துவஜா, ஆழ்ந்த சிந்தனையாளர், ஸ்மிருதிமானு. சிந்தனையாளர் அப்படின்னா பொதுவாகவே வெறும் திங்கிங் மட்டும் இருந்தால் போகாது, நிறைய திங்கர்ஸ் இருப்பா உலகத்தில். திங்கிங் அப்படிங்கிறது வெறும் லெஃப்ட் பிரெயினோட ஃபங்க்ஷன், லாஜிக்கல் பிரெயினோட ஃபங்க்ஷன், அதுக்கு மேலே சில விஷயங்கள்லாம் இருக்கு. என்னென்ன, பிரதிபானவானு, ஸ்பூர்த்தின்னு பேர், எண்ணங்கள்லாம் ஓஞ்ச இடத்துல தரிசனம் கிடைக்கிறது பார்த்தா, இன்சைட், ஸ்பூர்த்தி. அந்த ஸ்பூர்த்தி அதுதான் வந்து விருத்திகள் ஓஞ்ச இடத்துல உள்ள கிரியேட்டிவிட்டிக்கான இடம், அது இந்த கிரியேட்டிவிட்டிக்கான இடம், அதுதான் பிரதிபானவானு. சிந்தனைகள் நிறைய உடைய, ஆழ்ந்த சிந்தனைகள் உடைய திங்கர்ஸ் நிறைய பேர் கிடைச்சிடுவா உலகத்தில். பிரதிபை உடையவன், ஸ்பூர்த்தி உடையவன் கிடைக்கிறது கஷ்டம், கிடைக்கிறது கஷ்டம். முதல்ல வர்றது ஸ்பூர்த்தி தான். விருத்திகள் எல்லாம் ஓஞ்சு உள்ளது உள்ளபடி பிரகிருத்தியை சாட்சாத்கரிக்கும் பொழுது முதல்ல வர்றது ஸ்பூர்த்தி தான், இன்சைட் தான், அந்த பிரதிபை தான், இன்ட்யூஷன் தான். அந்த ஸ்பூர்த்தியை லோகத்துக்கு கன்வே பண்ணணும் என்னும் பொழுது அங்கே அந்த டாக்குமெண்டேஷன், திங்கிங் ப்ராசஸ்ஸு இதெல்லாம் உபயோகப்படுறது. பொதுவாக அங்கே எப்படி திங்க் பண்ணலாம், அதை எப்படி லாங்குவேஜில் போடலாம், அதெல்லாம் உபயோகம், அதை போட்டுடுவார் முதல்ல. அந்த இன்சைட் உடையவர் போட்டுடுவார். அவர் போட்ட லாங்குவேஜ் போடலை உலகத்துக்கு ஏற்ற மாதிரி போடணும்னா இன்னும் அதுக்கு இன்னும் எக்ஸ்பிளனேஷன், இன்னும் எக்ஸ்பிளனேஷன் போயிட்டே இருக்கும். அது சம்டைம்ஸ் அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து வேறு மாதிரி மிஸ்லீடு கூட ஆகிடும், உண்மையான ஒரிஜினல் ஸ்பூர்த்திலேன்னு ரொம்ப தூரத்துக்கு போயிடும். அதனால இங்கே ஸ்மிருதிமானுன்னு சொன்னது மட்டும் போறலை வால்மீகிக்கு, அதுக்கு மேலே வார்த்தையை போட்டார், பிரதிபானவானு. முதல்ல பிரதிபா, அந்த பிரதிபையை லோகத்துக்கு இறக்கிறதுக்கான ஸ்மிருதி, இது ரெண்டுத்தையும் உடையவர் ராமர். ஸ்மிருதிமானு, பிரதிபானவானு, என்னதான் இருக்கட்டும், ரொம்ப அழகான குணம் ஒன்று சொல்றார். சர்வலோக பிரியா, எல்லாருக்கும் சம்மதமானவர், எல்லாருக்கும் பிரியமானவர். என்ன, சாதுகு, சாதுவா இருக்கிறவர், லோகக்ஷேமத்தை நினைக்கிறவர், சாதுகு.
சாதுகு அப்படின்னா கையால் ஆகாதவன் அர்த்தம் இல்ல, அதீனாத்மாகா விசக்ஷணகா, தைன்ய நிலையில இல்லாதவர், தைன்ய நிலையே கிடையாதவருக்கு. அதீனாத்மா விசக்ஷணகா சர்வதா அபிகதகா சத்பிஹி சமுத்திரைவ சிந்துபிஹி, எப்போதும் எப்படி சமுத்திரத்தை நோக்கி நதிகள்லாம் வந்துட்டே இருக்கோ அது மாதிரி இவரை நோக்கி சாதுக்கள் வந்துட்டே இருப்பாளாம். சமுத்திரைவ சிந்துபிஹி ஆர்யஹா சர்வ சமச்சைவேகே சதைக பிரிய தரிசனஹா சச சர்வ குணோபேதஹா கௌசல்யானந்தவர்தனஹா. ஆர்யஹா ஆர்யசீலம், ஆர்யசீலம்னா வைதிக கர்மானுஷ்டானங்கள் உடையவர்னு அர்த்தம். சர்வ சமஹா எல்லாருக்கும் சமமா இருக்கக்கூடியவர், எல்லாருக்கும் சமமா இருக்கக்கூடியவர், எல்லாருக்கும் சமமா இருந்தாலும் வைதிக கர்மானுஷ்டானம் உடையவர், வைதிக கர்மானுஷ்டானம் இருந்தாலும் எல்லாருக்கும் சமமா இருக்கக்கூடியவர், ஒன்றுத்துக்காக ஒன்றுத்த காம்ப்ரமைஸ் பண்றவர் கிடையாது. ஆனா ரெண்டுமே அவர்கிட்ட இருக்கும். ஆர்யஹா சர்வ சமச்சைவ சதா ஏக பிரிய தரிசனஹா, எப்பொழுது அவரை பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும், அவரை பார்த்தாலே பிரியமா இருக்கும். அவரை பத்தி எதுவுமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, அவரை பார்த்தாலே பிரியமா இருக்கும், பிரிய தரிசனஹா. அது மட்டும் இல்ல, அவரை பார்த்துட்டா அவர்கிட்ட ஏற்படுற பிரேம இருக்கு பார்த்தேளா, அது அலுப்பு தட்டாது. அதனாலதான் சதா ஏக பிரிய தரிசனஹா, சதா ஏக பிரிய தரிசனஹா, போருமே இவரை பார்த்தது போருமேன்னு தோணாது, இவர் கதையை கேட்டது போருமேனு தோணாது, இவர் நாமாவை சொல்றது போருமேனு தோணாது. அதுதான் சதைக பிரிய தரிசனஹா, அவரை பார்த்துட்டு அவர் மேல நிஷ்டை ஏற்பட்டு விடும், பிரேம மட்டும் இல்ல நிஷ்டையே ஏற்பட்டுடும், இவர் தான் நமக்கு கதின்னு தோணிவிடும். அதனாலதான் ஏகங்கிற பதம். சதைக பிரிய தரிசனஹா சச்ச சர்வ குணோபேதஹா கௌசல்யானந்தவர்தனஹா. இந்த குணங்கள் எல்லாம் கேட்க கேட்க நம்மளுக்கே ஆனந்தமா இருக்கே, பெத்தவளுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அதனால கௌசல்யானந்தவர்தனஹா. சமுத்ரைவ காம்பீரியே தைரியேண ஹிமவானி வேகே விஷ்ணுனா சதுருசோ வீரியே சோமவத் பிரிய தரிசனஹா காலாக்னி சதுருசஹா குரோதே க்ஷமயா பிருத்திவீ சமஹா தனதேன சமஸ்தியாகே சத்தியே தர்ம இவா பரஹா. சமுத்திரம் போல கம்பீரமா இருப்பாராம். சமுத்திரம் காம்பீரியத்துக்கு சரியான உதாரணம். சமுத்திரத்துக்குள்ள எவ்வளவு ரத்தனங்கள் இருக்கு, முத்துக்கள் இருக்கு, இதெல்லாம் வெளியில பார்த்தா தெரியாது, வெளியிலேருந்து பார்த்தா. அது மாதிரி ராமச்சந்திர பிரபுவனிடத்துல எத்தனை குண ரத்தனங்கள் இருக்கு அப்படிங்கறது ஆழ்ந்து இருக்கும். வெளியில பார்த்தா சமுத்திரம் மாதிரி கம்போஸ்டா இருப்பார், அதுதான் காம்பீரியம். சமுத்திரைவ காம்பீரியே ஹிமாலயம் போல உறுதியா இருப்பார். தைரியம்ங்கிறதுக்கு ஸ்தைரியம்னு அர்த்தம். எவ்வளவு புயல அடிச்சாலும் ஆனால் ஹிமாலயம் அசையாம நிக்கிறது பார்த்தேல, அது மாதிரி இருப்பார். தைரியேன ஹிமவானி வேகேகே பராக்கிரமத்துல மகாவிஷ்ணுவை போல இருப்பார். மகாவிஷ்ணு தானே இவர், மகாவிஷ்ணுவை போலேன்னு ஒன்று தனியா சொல்லுவான் என்ன, ஒரு சின்ன டிஃபரன்ஸ் காட்டணுங்கிறதுக்காக. என்ன, மகாவிஷ்ணு சர்வேஸ்வரனா இருந்து கொண்டு பகவானா இருந்து கொண்டு எப்பேற்பட்ட பராக்கிரமத்தை நடத்தி காட்டுவாரோ அதை நரனா இருந்துட்டே நடத்துறவர் இவர். அதுக்காக இங்க விஷ்ணுனா சதுருசோ வீரியே சோமவது பிரியதர், எல்லா ஹியூமன் லிமிட்டேஷன்ஸையும் வச்சுட்டே ராவணவத பரியந்தமான காரியத்தை பண்ணக்கூடியவர், அப்பேற்பட்ட பிரபாவம் உடையவருங்கிறதுனால விஷ்ணுனா சதுருசஹா அப்படிங்கிற பதத்தை போட்டார். சோமவத்து பிரிய தரிசனஹா, சந்திரனை போல பிரிய தரிசனா இருக்கார். சந்திரனை யாருக்கு பிடிக்காது, எனக்கு எதுவும் தோன்றது. செயற்கையா இருக்கிற விஷயங்கள்ல தான் சில பேருக்கு பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது இருக்க முடியும். பஜ்ஜி பிடிக்குமான்னு சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது இல்லையா. அங்க ஒரு பொம்மை இருக்கே, அந்த பொம்மை பிடிக்குமா அப்படின்னு, சில பேருக்கு பிடிக்கும் அந்த பொம்மை, சில பேருக்கு பிடிக்காத போலாம். இப்போ பேர்னா டெடி பேர, சில பேருக்கு பிடிக்காத போலாம். ஒவ்வொருத்தருக்கு சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது அப்படிங்கிறது வரலாம், சப்ஜெக்டிவ் அப்படின்பா ஆங்கிலத்தில். ஆனால் சந்திரன், சந்திரன் வரும்பொழுது அது நேச்சர், இயற்கை, செயற்கை இல்லாத. அங்கே நீங்கள் வந்து சந்திரனை பிடிக்காதுன்னு யாராவது இருப்பாளா? இருக்கலாம். திருடனாக இருந்தால் பிடிக்காது. என்ன, வெளிச்சத்தை காட்டி பௌர்ணமி அன்னைக்கு திருடுறதுக்காக கிளம்புறான், வெளிச்சத்தை காட்டி விடுறது சந்திரன், அதனாலேயே பிடிக்க, என்னடா அது இந்த பௌர்ணமி சந்திரன் வந்து நம்மளை காட்டி கொடுத்துட்டான் என்று நினைப்பான். மற்றவா யாருக்கும் பிடிக்கக்கூடியது சந்திரன், அது மாதிரி தான் ராமச்சந்திரன். ராமச்சந்திரனை எல்லாருக்கும் பிடிக்கும். சோமபத்து பிரிய தரிசனஹாக, சாதாரண சந்திரனுக்கு கூட கலங்கம் ஏற்படும். சாதாரண சந்திரனுக்கு கலங்கம் உண்டு, தேய்பிற உண்டு,
ராமருக்கு தேய்பிரியும் கிடையாது, கலங்கமும் கிடையாது, எப்பொழுதுமே பூர்ணச்சந்திரனா ராமர். சோமவது பிரியதர்சனஹா, காலாக்னிக்கீடான குரோதம் உடையவர். குரோதம்னு ஒன்று ராமருக்கு வந்ததுன்னு வரவே வராது. வந்ததுன்னா எப்படி இருக்கும்னா காலாக்னிக்கீடாக வரும். க்ஷமயா பிருத்திவி சமஹா, பொறுமையினால பூமிக்கு ஈடானவர். பூமியே தான் காலாக்னி. கவனிச்சு பாருங்க, சயின்டிஃபிக்காக பேசுகிறேன். பூமி கம்போஸ்டாக இருக்கு. பூமி இப்படி இருக்கு, இப்படி இருக்கே தவிர அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய அக்னி இருக்கு தெரியுமா? லாவா அப்படின்பா. அந்த லாவாக்கு தான் காலாக்னின்னு பேர். பூமிக்குள்ளே அது இருக்குது. அக்னி கர்ப்பேயம் பிருத்திவி, வேதமே சொல்கிறது. அக்னிய கர்ப்பத்தில் கொண்டு இருக்கு எது? பூமி. பூமி அக்னிய கர்ப்பத்தில் கொண்டு இருக்கு. பூமி தான் அக்னியினுடைய தாய் வேதத்தில். சில சமயம் என்ன பண்ணோம் அப்படின்னா, சில இடத்துல அந்த பூமி அந்த அக்னியை வெளிப்படுத்தும், அதுக்கு தான் வல்கணம்னு பேர். ஜகத் சம்ஹார சமயத்தில் என்ன ஆகும்னா, அந்த பூமியை வெடிச்சு மொத்தத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய அக்னி மேலே கிளம்பிடும், அதுக்கு காலாக்னின்னு பேர். காலாக்னின்னு பேர். பூமியை போல பொறுமையாகவும் இருக்க தெரியும், வெடிச்சு மேலே கலப்பணம்னா கலப்பவும் தெரியும். இது ரெண்டும் உடையவர் ராமர் என்கிறத காட்டுறதுக்காக காலாக்னி சதுர சக்ரோதே க்ஷமயா பிருத்திவி சமஹாகாகா. சத்தியத்தில் தர்ம தேவதைக்கு ஈடானவர், தானம் பண்ணுறதுல குபேரனுக்கு ஈடானவர். குபேரன் செல்வந்தன்கிறதுல பிரசித்தம், வால்மீகி சொல்லித்தான் நமக்கு தெரியுது. தானமும் நிறைய பண்ணுவாராம், தனதேன சமஸ்த, அதனால தானே தனதன்னு பேர் அவருக்கு. எல்லாருக்கும் செல்வங்களை வாரி வழங்குறவர் குபேரன். குபேரனுக்கு ஈடானவர் ராமச்சந்திர பிரபு வாரி வழங்குறதுல. இது மாதிரி ராம குணங்கள் எல்லாத்தையும் அற்புதமாக நாரத மகர்ஷி சொல்லிட்டு வந்து அதற்கப்புறம் விசேஷமாக சுருக்கமாக ராமச்சரித்திரம் முழுக்க சொல்றார். ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய முதல் சர்க்கம் சங்கேப ராமாயணம் என்று சொல்லுவா பிரிவாள்னா. ராமகதை முழுக்க இந்த சர்க்கத்தில் சுருக்கமாக வருது. குரு பரம்பரை ஆச்சாரிய முகேன ராமாயண சிரவணம் பண்ணி அந்த ராமாயணத்தை தான் லோகத்துக்கு கொண்டு வந்ததாக காட்டணம்னு வால்மீகி ஆசைப்படுறார். அதனால இந்த முதல் சர்க்கத்தை நமக்கு அருளி செய்து கொடுக்கிறார். அடுத்த சர்க்கம் ரெண்டாவது சர்க்கம், நாரதருடைய வாக்கியத்தை கேட்ட வால்மீகி நாரதருக்கு விசேஷமாக அர்க்யபாத்தியங்கள்லாம் கொடுத்து உபச்சரித்தார். நாரதர் பிரம்மலோகத்துக்கு போனார். வால்மீகி மகர்ஷி மாத்தியான்ஹிக ஸ்நானத்துக்காக தன்னுடைய சிஷ்யரான பரத்வாஜரோட கூட தமசா நதிக்கு கிளம்பி வருகிறார் என்று ஆரம்பிக்கிறது இந்த சர்க்கம். ரெண்டாவது சர்க்கத்தில் உள்ள ரொம்ப விசேஷமான விஷயம் என்ன, எதுக்கு ரெண்டாவது சர்க்கம் வந்தது என்று கேட்டால், இந்த ராமாயணங்கிற காவியம் இருக்கே இதனுடைய பிரதான ரசம் என்ன, இதனுடைய தீம் என்ன என்கிறத காட்டுறதுக்காக வந்த ஒரு சூக்ஷ்மமான சர்க்கம் இந்த ரெண்டாவது சர்க்கம். பார்க்கறதுக்கு சுலபமான சர்க்கமாக தெரியும், சுலபம்தான், ஆனால் சூக்ஷ்மம். அதை ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்சுட்டார். தமசா தீர்த்தத்தை பார்க்கிறார். தமசா தீர்த்தத்தை பார்த்த உடனேயே பரத்வாஜருக்கு அதை எப்படி காட்டுறாருன்னு, அகர்தமமிதம் தீர்த்தம் பரத்வாஜ நிஷாமயே ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்யமனோ யதா சன்மனுஷ்யமனோ யதாயா. சேறு சகதி இல்லாத தீர்த்தம், சாதுக்களுடைய ஹிருதயம் எவ்வளவு சுத்தமா இருக்குமோ அவ்வளவு சுத்தமா இருக்கு பாருப்பா இந்த தீர்த்தம் என்று காட்டுறார். சன்மனுஷ்ய மனோயதா. பொதுவாகவே எப்படி அமையும், ஒரு உபமானம் உபமேயம் அப்படின்னு ரெண்டு, அதுல உபமேயம் என்கிறது சூக்ஷ்மமான ஒரு விஷயமா இருக்கும், உபமானம்ங்கிறது ஸ்தூலமான விஷயமா இருக்கும் என்று பல இடங்களில் பார்த்துருக்கோம். இங்க எப்படி இருக்கு என்றால், உபமானம் சூக்ஷ்மமா இருக்கு, சாதுக்களுடைய ஹிருதயம் என்று உபமானம் சூக்ஷ்மமா இருக்கு, உபமேயம் ஸ்தூலமா இருக்கு. கங்கா தீர்த்தம் அதாவது தமசா தீர்த்தம் என்று உபமானம் வந்து சூக்ஷ்மமா இருக்கு, உபமேயம் ஸ்தூலமா இருக்குங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு உபமாலங்காரம் இங்க எடுத்து காட்டுறார்.
இதுலயே என்ன தெரிகிறது என்றால், இந்த சர்க்கம் ஆரம்பத்திலேயே நம்மளை வந்து பௌத்திகமான பிரகிருதி இருக்கே, இந்த பௌத்திகமான பிரகிருத்திலேருந்து ஆத்தியாத்மிகமான பிரகிருதிக்கு எலிவேட் பண்றதுக்காக இந்த சர்க்கத்தினுடைய ஆரம்பம். இது வந்து நாம் மேல இன்னும் சூக்ஷ்மமா போகணுங்கிறத காட்டுறதுக்காக இந்த சர்க்கத்தினுடைய ஆரம்பம் என்று தெரிகிறது இதுலேருந்து. அங்கேயே சஞ்சாரம் பண்றார் பரத்வாஜரை பார்த்து சொல்றார், அப்பா இங்க மாத்தியானிக ஸ்நானம் பண்ணலாம், மூணு வேளை ஸ்நானம் பண்றவா ரிஷிகள்லாம், திருஷவணம் உதகோபஸ்பரிசி அப்படின்னு வருது வேதத்துல, ராமாயணத்திலையும் வருது, உபஸ்பிருசன்னு திருஷவணம் மதுமூல பலாசனஹா என்று வருது. வால்மீகி முனிவர் அங்கேயே வல்கலத்தை வாங்கிண்டார் பரத்வாஜர் இடத்துலேருந்து, கலசத்தை அங்க வைக்க சொன்னார். இதமேவ அவகாஹிஷ்யே அவகாஹன ஸ்நானம் உத்ருத பரிபூதாபிஹி அத்பிஹி காரியம் குர்வீத, உள்ள இறங்கி ஸ்நானம் பண்ணி கலசத்தையும் தீர்த்தத்தை எடுத்துண்டு ஆசிரமத்துக்கு வரார். மெக்கானிக்கலா போனார் வந்தார்னு இல்லாதபடிக்கு வர வழியில விஷயங்களை ரசிச்சுட்டே வரார். கவி ஹிருதயம் உடையவர், ரசிகர், ரசிச்சுண்டு வரார். அதே நாரதர் சொன்ன ராமசிந்தனையோடையே போனார் தமசாநதிக்கு, ஸ்நானம் பண்ணார். அதே ராமச்சிந்தனையோடையே திரும்பி வரும்பொழுது பிரகிருத்தியே ரசமா தெரியறது, ரசிச்சுண்டு வரார். அப்படி வரும்பொழுது ஒரு மரத்துல ரெண்டு கிரௌஞ்ச பறவைகள் இருக்கு, ஆண் கிரௌஞ்சம் பெண் கிரௌஞ்சம் ரெண்டும் சிங்காரமா விளையாடின் இருக்கு. அந்த கிரௌஞ்ச பறவைகளுடைய பரஸ்பரம் இருக்கக்கூடிய பிரேமையை பார்த்து ரசிக்கிறார். சம்ராகம் திரியக்யோனிகதேஷபி, அந்த பிரேமையை கண்டு ரசிக்கிறார். அந்த ரசத்தை பங்கம் பண்ணும்படியாக அங்க ஒரு வேடம் ஆண் கிரௌஞ்சத்தை அடிச்சு விழுத்திட்டான். ஆண் கிரௌஞ்சம் கீழே விழுந்து கிடக்கு, இன்னும் பிராணம் போயிடல. தம் சோணித பரீதாங்கம் வேஷ்டமானம் மஹீதலே பார்யாது நிஹதம் திருஷ்ட்வா ருராவ கருணாங்கிரம் ருராவ கருணாங்கிரம். ஆண் கிரௌஞ்சத்தினிடத்திலேருந்து அவர் ரத்தம் பிரவகிக்கிறது, இந்த ரத்தத்துல தோஞ்சு கிடக்கு ஆண் கிரௌஞ்சம், வேஷ்டமானம் துடிக்கிறது. அதை பார்த்துட்டு அந்த பெண் கிரௌஞ்சம் இருக்க, அந்த பெண் கிரௌஞ்சம் அழ ஆரம்பிச்சது, கருணாங்கிரம் பேத்தட்டிக்கா அழ ஆரம்பிச்சது. பெண் கிரௌஞ்சம் அழறதுங்கிற இடத்துல என்ன வார்த்தை போடலாம் வால்மீகி? கிரௌஞ்சீது நிகதம் திருஷ்ட்வா என்று சொல்லலாம், பிரியாது நிகதம் திருஷ்ட்வா என்று சொல்லலாம். அப்படிலாம் சொல்லாமல் பார்யாது நிகதம் திருஷ்ட்வா ருராவ கருணாம் கிரம் என்று சொல்லுகிறார். பார்யாங்கிற சொல்ல கொண்டு வந்து போடுறார். பார்யான்னு என்ன அர்த்தம்? மனைவின்னு அர்த்தம். அந்த பெண் கிரௌஞ்சம் இருக்கே அவ வெறும் பிரிய இல்லை, சும்மா தாற்காலிகமா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கா இப்படி ஊர் சுத்தலாம் அப்படின்னு கிளம்பின பறவைகள் இல்லை இது ரெண்டும். பெரும்பாலும் பறவை இனங்கள்ல வந்து தீர்க்காலமா அவ சதிபதிகளாவே இருப்பா. அதனாலேயே பெண் கிரௌஞ்சத்துக்கு அந்த ஸ்டேட்டஸ் கொடுக்கிறார் வால்மீகி, பார்யா துணிகதம் திருஷ்ட்வா. இது வெறும் காமமா இருந்தது அப்படின்னா, ஆண் கிரௌஞ்சத்தை அடிச்ச உடனே சரி ஆண் கிரௌஞ்சமா விழுந்துருத்தா, நம்ம வேற இன்னொரு ஆண் கிரௌஞ்சத்தை தேடின்னு போலாம் அப்படின்னு பறக்கும், அது அடுத்த க்ஷணம் பறக்கும். அது மாதிரி இல்லையே, இவள் பாரியாச்சே, இவள் ஒரு மனைவியாச்சே, மனையாளாச்சே, பார்யா துணிகதம் திருஷ்ட்வா ருராவ கருணாம் கிரம் ருராவ கருணாம் கிரம் தாமிரசீர்ஷேனே மத்தேனே பத்ரினா சகிதேன வை. சிவந்த தலையை உடைய அந்த ஆண் கிரௌஞ்சம் அங்க வியாக்கியானத்துல சொல்றார், கிரௌஞ்ச பறவைகளுக்கு பொதுவா காதல் உச்சத்தில் இருக்கும் பொழுது அதனுடைய தலை செவக்கும் அப்படின்னு காட்டுறார் அதை. அப்ப எந்த பாவத்தில் இருக்கும் பொழுது இந்த ஆண் கிரௌஞ்சம் வீழ்த்தப்பட்டது, அந்த பெண் கிரௌஞ்சம் கதறது, இதை கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய வால்மீகி. அடுத்த ஸ்லோகம், ததாது தம் திஜம் திருஷ்ட்வா நிஷாதேன நிபாதிதம்
ரிஷேஹே தர்மாத்மனா தஸ்ய காருண்யம் சமபத்யதே, காருண்யம் சமபத்யதேகே. ததா துதம் திஜம் திருஷ்ட்வா, அப்படி விழுந்து கிடக்கக்கூடிய அந்த ஆண் கிரௌஞ்சம், கதறுகின்ற பெண் கிரௌஞ்சம், இது ரெண்டுத்தையும் பார்த்த தர்மாத்மாவான அந்த ரிஷிக்கு ஹிருதயத்தில் காருண்யம் உதித்தது என்று சொல்லுகிறார். இங்க இந்த ஸ்லோகம் ஒரு சாதாரண ஸ்லோகமா எனக்கு படலை. இங்க மூணு வாக்கியம் ரொம்ப பிரதானமான வாக்கியம், ரொம்ப சக்தி வாய்ந்த வாக்கியம், ரொம்ப பொட்டன்ஷியல் வேர்டு. ரிஷி, தர்மாத்மா, காருண்யம், மூணு வார்த்தை. இந்த மூணு வார்த்தையை எடுத்துக்கிறேன், ஒவ்வொன்றா விளக்குறேன். இந்த மூணு வாக்கியங்களுக்கும் உள்ள சம்பந்தத்தை காட்டுறேன். ரிஷேஹே தர்மாத்மனா தஸ்யே காருண்யம் சமபத்யதே. முதல்ல தர்மாத்மாங்கிற வார்த்தையை எடுத்துப்போம். ராமாயணம் முழுக்க அநேகமாக ஒவ்வொரு சர்க்கத்திலையும் தர்மங்கிற சொல் வருது, ஒரு முறையோ சில முறையோ பல முறையோ வரும். முதல் முதல்ல தர்மங்கிற சொல் எங்கே வருதுன்னா, ராமாயணத்தினுடைய முதல் சர்க்கம் வால்மீகி நாரதரிடத்தில் கேட்குற கேள்விகளில் ஒரு கேள்வி, தர்மஜன் யார், தர்மம் தெரிந்தவன் யார், தர்மஜ்ஞே. அந்த தர்மஜ்ஞேன்னு வரும்பொழுதே அது பக்கத்தில் வந்து விழுந்திருக்கிற வார்த்தை இது, கிருதஜ்ஞே, நன்றி உடையவன் யார், தர்மம் அறிந்தவன் யார், நன்றி அறிந்தவன் யார. இந்த ரெண்டு வார்த்தையும் பக்கத்துல பக்கத்துல வந்து விழுந்திருக்கு. இது ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல வந்து விழுந்த விஷயம் கோஇன்சிடன்ஸ் கிடையாது. மகாகவிக்கு இது மாதிரி வார்த்தைகள், இந்த பதப்பிரயோகம் பண்றது அப்படிங்கிறது கூட ஒரு விதமான பிளானிங்கோட தான் நடக்கிறது. ஏன்னா இந்த ஒரு இடம் தாங்கிறது இல்லை, இன்னும் பல இடங்களில் தர்மக்யஸ்டே கிருதக்யஸ்டே, தர்மக்யஸ்டே கிருதக்யஸ்டே, தர்மக்யஸ்டே கிருதக்யஸ்டே என்று பல இடங்களில் சேர்ந்து வர விஷயம் இது ரெண்டும். அப்போ தர்மம்னா என்னன்னு வால்மீகி எதை கன்வே பண்ண நினைக்கிறாருன்னு, நன்றியை உணர்வது தான் தர்மம் என்று கன்வே பண்ண நினைக்கிறார். இது வால்மீகி தர்மத்தை பார்க்குற பார்வை.